ஹாய், வணக்கம், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மெயினாக சூரிய பகவான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்றிருப்போம், அதில் சுற்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரலில் ஏதோ ஒன்று சுற்றுச்சின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. சமையல் பண்ணல கூட சுற்றுச்சின்னா அது ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே வீங்கியிருக்கும், அதுலேருந்து சலம் கோர்த்துக்கிடும். அதனால் அந்த மாதிரி இருக்காமல் இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு அந்த சூடு பட்டுருச்சு, எரிச்சல் வருது அப்படி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணும், சோத்து கத்தலை இருக்குல்ல அந்த ஜெல் எடுத்து அதில் கொஞ்சம் வைங்க. அதுக்கப்புறம் சோத்து கத்தலை வச்ச பிறகு கோல்கெட் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் அது மேலே தடவிக்கோங்க அந்த சூடுபட்ட இடத்துல. அதுக்கப்புறமும் நம்ம தோசை மாவு இருக்குது தெரியுமா, அதையும் அதில் வச்சு அந்த மூணு அந்த சூடுபட்ட இடத்துல அந்த மூணையும் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மணி நேரம் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அந்த எரிச்சல் அடங்கிடும், அதுக்கப்புறம் அந்த அதில் சலம் கொறுக்காது, வலி போயிடும், சூப்பராகிடும். எனக்கு அப்படி தான் பாருங்களேன், எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணேன், சரியாக போச்சு. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம சுப்பம்மா பற்றி இப்போ பேசலாம். ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ரெண்டு பேரும் திருப்புறம் குன்றம் போகிறாங்க. இந்த கிழட்டு மெண்டல் சிக்காவும் நம்ம கப்பு சூர்யாவும், கப்பு சூர்யா அப்படின்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கார்த்திகை தீபம் நேற்றுக்கு பாருங்களேன், அதே சுடிதரை போட்டுப்பா. எவ்வளோ கிஃப்ட்டு அந்த சனியனுக்கு வருது, அந்த சாத்தானுக்கு, அது எதாவது போட்டு போகுதா? போடலை. அதையே குளிக்காமல் காலையில் அப்படியே கோயிலுக்கு போகுது. ஏற்கனவே இவ ரொம்ப ஒரு ஊருக்குள்ளெல்லாம் தெரியும் நம்ம எப்படியாப்பட்ட ஒரு டேஷுன்னு, எப்படியாப்பட்ட ஒரு ஹேருன்னு. அந்த ஹேர் குளிக்காமல் கொல்லாமல் போய் வீராயணி கோயிலா, வீரமாக தான் கோயிலுக்கு, ஏதோ ஒரு சாமி, அந்த சாமி வீராயணி கோயிலோ ஏதோ ஒரு கோயில், அந்த சாமியை போய் கும்பிடுது. அட ஜென்மமே, நீலாம் போய் சாமி கும்பிட்டன்னு வச்சுக்கோ, என் சாமி என்ன பண்ணும் தெரியுமா, அப்படியே அந்த கர்ப்பகிரத்துலேருந்து கொஞ்சம் நேரம் தள்ளி ஓடிடும். நீ அந்த கோயிலை விட்டு போன பிறகு தான் அது கூட, அதுக்கப்புறம் அந்த கர்ப்பகிரத்த கரகத்தில் வந்து உட்காரும் வீராகி அம்மன். கரெக்டு. உன்னெல்லாம் யார் கூப்பிட்டா சொல்லு? இப்படி தான் சுகந்தி செய்யாத பாவெல்லாம் செஞ்சுட்டு பழனிக்கு போயிட்டு வந்தா, கடைசியில் உள்ளே போயிட்டா, நீயும் திருப்புறங்குன்றம் போன, நீயும் உள்ளே போகிற, அப்புறம் என்ன மறுபடியும் உனக்கு இதுதான். நீ எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் கடவுள் உன்னை கைவிட்டுட்டா இருக்கண்ணா, அதே வாயோடு வந்து மறுபடியும் சொல்கிற பற்றி எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னு. ஆ, இதுதான் இனிமேல் நீ பேசுவ, பேசுவ இனிமே பிச்சைக்காரன் நாயே. இதில் வேறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடிங்க. என்ன காமெடி அப்படின்னா, இந்த சிக்கா இருக்கான் பாருங்க, அந்த சாமி கும்பிட்றத ஃபோட்டோ எடுக்கிறான், அவள் கும்பிட்றான், கடவுளே நான் 108 தப்பு பண்ணிட்டேன், 108 பெண்களை இது பண்ணிட்டேன், குழந்தைங்கள பேசிட்டேன், என்னை எப்படியாவது ஜெயிலிருந்து, என்னை எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து விடுபட்டுடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறான். உடனே இதை போட்டு பாருங்கள் பாருங்கள், நம்ம சளி புரட்டி கும்பிடுது கும்பிடுது அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா புறம்போக்குன்னாயே, எங்கேயாவது சாமி கும்பிட்றது எவனாவது ஃபோட்டோ எடுப்பானா? அதையும் போட்டோ எடுத்து வியாபாரம் ஆக்கிற பேர். புனிதமான ஒரு கோயிலை கூட எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க நீங்கள் ரெண்டு பேரும். எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது சாக்கடைங்க. அதுக்கப்புறம் வெளியில் வருது பாவம் ஒரு முட்டாய்க்காரன், அவனையும் விட்டு வைக்கிறது இல்லை. இதில் இன்னும் ஒரு பெரிய காமெடினா, இதுங்க ரெண்டு பேரும் கேட்பாங்கன்ட்டு இந்த மார்க்கே முத்திரவி ஃபேமிலியில் அதுங்க ரெண்டு பேரும் இதுங்களுக்கு அட்வைசர் பண்ணுது. மூஞ்சி ஏன் அப்படிமா தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மான் வேட்டை மயில் வேட்டை மாதிரி பேசுகிற, தயவுசெய்து மாற்றிக்கோமா இப்படிலாம் பண்ணாத அப்படிங்குது. ஏங்க இதெல்லாம் கேட்குற மூஞ்சிங்களாங்க இதுங்க. இவங்க மன்னிச்சிட்டாங்களாம், இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்களாம். உடனே அவள் லைவில் வந்து, ஆ சரிங்க சிஸ்டர், நான் நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நான் தேள் உன்னை கொட்டுவேன் அப்படின்ன பாரு. அதுதான் அவள், இவள் தேளாம் கொட்டுவாங்களேண்டி, நீ தேளாக இருந்தால் ஒவ்வொரு கொடுக்கியும் புட்டிங்கி எரிஞ்சிருவோண்டி நாங்கள். யாரை தேளுங்க, நாங்கள் தாண்டி பாம்பு, உன்னை அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேண்டி, பொத்திக்கிட்டு நீ தாண்டி இருக்கணும், யாரை கேட்குற? எடுவிட்டு செருக்கி இந்த மாதிரி நீ கேட்டு கேட்டு தான் இன்னும் நீ அடங்கலை, நீ திருந்திட்டேங்கிற பார்த்தியா, திருந்ததுக்கு அடையாளம் இதுதாண்டி. இன்னொரு வாட்டி நான் தேள், நான் கொடுக்கு, நான் புடுங்கி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் புடுங்கி எரிஞ்சிரும் பார்த்துக்கோ. அப்புறம் முட்டாய்க்காரங்கான்ட்ட போகிறான், போயிட்டு முட்டாய் வாங்க, அப்போ முட்டாய் விற்கிற எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறேன்.
உடனே வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்ற. அதில் ரெண்டு பேரும் செல்ஃபி எடுக்க வராங்களாம். நீங்கள் முட்டை வாங்குங்க, அப்போ தான் நான் செல்ஃபி எடுக்க வருவேன். இவர் உடனே சிக்கா சொல்கிறான், ஐயோ அவங்கள தெரியாதா, அவங்க பெரிய செலிப்ரிட்டி. ஆமாம், டிக்டாக்கு ரவுடி பீபி செலிப்ரிட்டி சளிவுருட்டி அப்படிங்கிறான். ஆட மானங்கட்ட பிறப்பே, இவெல்லாம் செலிப்ரிட்டினா அப்போ செலிப்ரிட்டி என்னடா சொல்லுவேன். ஆ, சினிமாவில் நடிக்கிறாங்க, சீரியலில் நடிக்கிறாங்க, ஷார்ட் ஃபிலிமு பெரிய பெரிய இதெல்லாம் நடிச்சுட்டு அவங்கவுங்க பாட்டை அவங்க பார்த்துக்கிட்டுருங்க, அப்போ அவங்களெல்லாம் என்னடா கதை கொண்டு வருவ. உடனே விற்கிறாங்க. ஒருத்தன் அதுலேயும் வந்து நாக்கு போட்டு செவந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிறான். அவளை போட்டு எப்படி அது சிவக்கும் அப்படின்னு இவ கேட்க, அது உன்னோடய லிப்டிக் இருக்குது தெரியுமா, அந்த கலரில் வரும். இவர் அவ பாப்பா இந்த பன்னி வந்து சொல்லுது, இந்த மெண்டல் சிக்கா. உடனே அவங்க பார்த்து பச்சைங்களோ செவந்துருச்சு, எல்லோரும் வாங்குங்க முட்டாயே அப்படின்னொடனையும் உடனே அந்த ஆள் முட்டாய் வாங்கலை, வாங்காமல் போயிட்டான். இப்படி நம்ம நேற்று நம்ம சிக்கா சூரியோட கதை முடியுது, எண்டுக்கு வந்துருச்சு. கடைசியில் ஆப்பு வச்சாச்சு. இனிமேல் வந்து இந்த அம்மாவே நினச்சாலும் பேச முடியாது. பணம் இருக்கவங்க பேசலாம், பணம் இல்லாத நீல பேச்சவே கூடாதான். இப்போ உன் சூவாய மூடிக்கிட்டு எங்கே போவீங்களாம் சிக்காச்சூரியா? ஆப்பு உச்சாச்சா? ஆ, ஹாப்பி 50% ஓகே, ஹாப்பி ஹாப்பி. ஆப்பு எல்லாத்துக்குறனியும், அது மக்கள் ஹலோ மக்களுக்கு மட்டும் கிடையாதான். ஏன் அவள் வந்து அப்படி மானத்தில் டுபக்கடின்னு குளிச்சிட்டாலே என்ன? ஓ, உனக்கு அட்மின் இல்லை வா, இல்லடி சொல்லோ, அவளுக்கு நாங்கள் ஆப்பு வச்சுடுவோம். ஓகேவா? Bye.